ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ பிடிஎஃப் ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் மூலமா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இன்பில்ட்டாகவே இருக்கும். ஆனால் இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, உங்கள் லேப்டாப்லேயோ பிசிலேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுங்கள். உங்கள் பிசியில் வந்து இன்டர்நெட் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் பிசியில் வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி அதை மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கங்க. ஒரு வேளை உங்கள் பிசியில் இன்டர்நெட் இல்லைன்னா உங்கள் பிசியும் மொபைலையும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு ஒய்ஃபையில் வந்து கனெக்ட் பண்ணிக்கங்க. சேம் ஒய்ஃபையில் உங்கள் பிசியும் மொபைலும் வந்து கனெக்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகும். ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி அதை வந்து உங்கள் மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, உங்கள் மொபைலில் வந்து அந்த ஹாட்ஸ்பாட்டை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒய்ஃபை வரேன். ஒய்ஃபை ஆன் பண்ணிட்டு தமிழ் எமுலேட்டர் சொல்யூஷனுங்கிற என்னுடைய பிசி ஹாட்ஸ்பாட் வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைல் மேனேஜர் கிளிக் பண்ணுங்கள். மொபைலில் ஃபைல் மேனேஜருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் 3 லைன்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் டு கம்ப்யூட்டர்னு இருக்கும். ஆர் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எஃப்டிபிங்கிற நேமில் இருக்கும். எஃப்டிபி அதை கிளிக் பண்ணுங்கள். எஃப்டிபிங்கிறவங்க எஃப்டிபி கிளிக் பண்ணுங்கள். ஓகே, எஃப்டிபி கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒய்ஃபை ஸ்டேட்டஸு ஸ்டார்ட்னு வரும். தமிழ் எமுலேட்டர் சொல்யூஷனில் வந்து கனெக்ட் ஆகிருக்கா? இப்போ ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணி பாஸ்வேர்ட்லாம் கொடுக்க தேவையில்லை. போர்ட்டல் நாட் செக்யூர் கொடுத்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐபி அட்ரஸ் வரும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் விண்டோஸ் எழுத்துங்க. விண்டோஸ் எழுத்துங்கன்னா திஸ்பிசி ஓப்பன் ஆகும். இதில் மேலே திஸ்பிசி இருக்குல்ல, இங்கே கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ணிட்டு திஸ்பிசியில் கிளியர் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறத அப்படியே அங்கே டைப் பண்ணுங்கள். FTP அப்படியே இதில் இருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே டைப் பண்ணுங்கள். டாட்ஸ் முதற்கொண்டு எல்லாம் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். கடைசி 4 நம்பரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மறுபடியும் கனெக்ட் பண்ணும்போது இந்த கடைசி 4 நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஓகே, டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்டர் கிளிக் பண்ணுங்கள். என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க அப்படியே ஃபைல் எக்ஸ்ப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிசியில் ஓப்பன் ஆயிரும். இப்போ நீங்கள் எந்த ஃபைலை ஏற்றணுமோ அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் DCM ஃபோட்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா கேமராவில் நான் பிடிச்ச ஏதோ ஒரு ஃபோட்டோ வந்து ஏற்றுறேன்னா இங்கே வந்துட்டு கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு உங்கள் டிஸ்கில் எங்கே பேஸ்ட் பண்ணணுமோ அங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கண்ட்ரோல் V கொடுங்க. V கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். ஓகே கைஸ், நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒன்று உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து இன்டர்நெட் இருக்கணும். அது மூலிமா நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் வேறு ஒரு மொபைலில் இருந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி உங்கள் பிசி அண்டு நீங்கள் எந்த மொபைல்லேருந்து ஃபைலை சென்ட் பண்ணணுமோ அந்த 2 மொபைலையும் அந்த ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரீப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.